ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாச்சியார் கோவிலோட வரலாறை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த நாச்சியார் கோவில் உள்ளது. இந்த கோவில் வந்து திருநறையூர் நம்பி திருக்கோவில், அதுதான் வந்து இந்த கோவிலோட பெயர் வந்து. ஆனால் இதை நாச்சியார் கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மூலவர் வந்து திருநறையூர் நம்பி, அம்மன் வந்து வஞ்சுளவல்லி. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, மார்கழி பங்குனியில் 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும். இந்த விழாவின் போது கருட சேவை உற்சவமும் நடைபெறுகிறது. இந்த கோவில் வந்து ஏன் வந்து நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிற வரலாறை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். மேதாவி அப்படிங்கிற ஒரு மகரிஷி வந்து மகாவிஷ்ணு மேலே ரொம்ப தீவிர பக்தியாக இருக்கிறாரு. இவர் வந்து மகாவிஷ்ணுவை தன்னோட மருமகனாக பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டி வஞ்சுல மரத்தின் கீழ் வந்து தவம் செய்கிறார். மேதாவின் பக்தியை கண்டு வந்த மகாலட்சுமி ஒரு பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் தவம் செய்த மரத்தின் அடியில் ஒரு சிறுமியாக அவதரிக்கிறாள். சிறுமியை கண்ட மகரிஷி அவளுக்கு வஞ்சுளாதேவி அப்படிங்கிற பெயரிட்டு வளர்த்து வந்தார். திருமண வயதை அடைந்த அவள் தந்தையின் ஆசிரமத்திலேயே சேவைகள் செய்து வந்தார். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக மகாவிஷ்ணு சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருதனன், புருஷாத்தமன் அப்படிங்கிற ஒரு 5 வடிவங்கள் எடுத்து பூலோகத்தில் அவளை தேடி வருகிறார். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கொரு திசையாக சென்று தேடுகிறார்கள். அவருடன் வந்த கருடாழ்வார் இத்தலத்தில் மேதாவியுடன் வளர்ந்து வந்த இந்த மகாலட்சுமியை கண்டு மகாவிஷ்ணுவிடன் தாயாரிடம் இருக்கும் இடத்தை கூறுகிறார். இவர் இங்கு வந்து வஞ்சுளாதேவியை பெண் கேட்கிறார்கள். மேதாவி மகாவிஷ்ணுவிடம், தாங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென விரும்பினால் எப்போதும் நீங்கள் அவள் சொல் கேட்டுத்தான் நடக்க வேண்டும். அவளை அனைத்திலும் பிரதானமானவளாக இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கிறார். மகாவிஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார். கருடாழ்வார் முன்னிலையில் திருமணம் நடந்தது. அப்போது மகாவிஷ்ணு கருடாழ்வாரிடம், நான் இங்கு என் மனைவி சொல் கேட்பவனாக இருப்பேன், எனவே நீயே இங்கிருந்து நான் பக்தர்களுக்கு அருளுவதைப் போல அருள் வழங்க வேண்டும் என்றார். கருடாழ்வாரும் ஏற்றுக்கொண்டார். எனவே இவர் இந்த தலத்தில் பிரதான மூர்த்தியாகவும் இடம் பிடித்தார். தாயார் பெயரிலேயே இத்தலம் நாச்சியார் கோவில் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த கோவிலில் ராஜகோபுர வாசலில் நின்று பார்த்தால் கருவறையில் உள்ள எம்பெருமான் ஒரு மலைமேல் எழுந்தருளிப்பதாக தோன்றும். மூலவர் சீனிவாசன் 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். இதில் வரம் தரும் முத்திரையுடன் வலது திருக்கையும், திருத்தொடையில் அமர்த்திய இடது திருக்கையும், சங்கு சக்கரம் ஏந்திய இரு கைகளுடனும் விளங்குகிறார். நாச்சியார் திருநாமம் வஞ்சுளவல்லி இவர் பெருமாளின் வலது பக்கத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். தமது வலது திருக்கையில் வரத முத்திரையுடன் இடது திருக்கையை தொங்கவிட்ட நிலையில் தாயார் காட்சி தருகிறார். மூலவர் பெருமாளுடன் மூலஸ்தானத்திலேயே நின்ற திருக்கோலத்துடன் தாயார் காட்சியளிப்பதை வேறு எந்த தலத்திலும் பார்க்க முடியாது. பெருமாள் மேதாவி முனிவருக்கு கொடுத்த வரம், தாயார் அன்ன வாகனத்தில் எழுந்தருளிக்கின்றாள். அன்னமோ நளினமான பறவை, பெருமாளோ கருடனில் எழுந்தருளிக்கிறார். கருடன் பலம் மிகுந்த, அதே சமயம் வேகமாக செல்லக்கூடிய பறவை. எனவே கருடன் அன்னத்தின் பின்னே செல்ல வேண்டுமல்லவா? எனவே கல் கருடனின் எடை கூடிக்கொண்டே செல்கின்றது. ஆகவே இப்போதும் தாயாருக்கு முதலிடம். இந்த கருடனில் இன்னொரு சிறப்பு, 9 நாகங்கள் ஆபரணங்களாக விளங்குவது. எல்லா கருடனிலும் 8 நாகங்களே ஆபரணமாக இருக்கும். இங்கு 9வது நாகம் கருடனின் வாளை அலங்கரிக்கிறது. பொதுவாக கருடனை 8 வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கின்றன. அந்த 8 ஆபரணங்களும் 8 பாம்புகளை குறிக்கின்றன. இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு துளசி மாலை வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள். வியாழக்கிழமையில் கருடனுக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்தால் திருமண புத்திர நாகதோஷம் நீங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நாச்சியார் கோவிலோட வரலாறை பற்றி நாம் இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.